இங்கு வந்தும் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சந்தர்ப்பம் சரியானதா என்றுதான் கேட்கின்றார்கள். அதில் எமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்றது, அவ்வளவுதான். இது பற்றி நான் பின்னர் குறிப்பிடுவேன். ஆனால் ஒன்றை மட்டும் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அதாவது, இன்றைய காலகட்டத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரியப்படுவதாலோ மாகாண சபைகளுக்கு தெரியப்படுவதாலோ எமது உரிமைகளை நாம் வென்றெடுத்துக் கொள்ள முடியாது. மக்கள் சக்தி எமது அரசியல் பயணத்திற்கு அவசியம். அதனால் தான் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர் பதவியை நான் ஏற்றேன். 2009 மே மாத காலத்தின் அனர்த்த அழிவுகளின் பின்னரான தமிழ் மக்களின் முடிவுக்கான தீர்வு சம்பந்தமாக ஏற்கனவே எமது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பல கூறியுள்ளன. அவற்றின் அடிப்படை கொள்கைகளில் பல்லக்கு மாகாண தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் பலத்த சந்தேகங்களிலும் ஐயப்பாடுகளிலும் மனச்சஞ்சலத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களின் அந்த மனோநிலையை, மன கிளேசங்களை ஊரறிய, நாடறிய, உலகறிய உரத்து கூறத்தான் இங்கு கூடியுள்ளோம். எமது கரிசனைகள் என்ன? பௌத்தர்கள் வாழாத இடங்களில் பௌத்த விகாரைகளும் புத்த சிலைகளும் ஏன்? எம்மை மதத்தின் ஊடாக ஆக்கிரமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா? எமது பிரதேசங்களின் குடிப்பரம்பலை மாற்றத்தான் இவை நடைபெறுகின்றனவா என்பது எமது முதலாவது கரிசனை. சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் எமது இளைஞர்களின் குரல்கள் எவருக்கும் கேட்காதது ஏன்? அவர்கள் இறந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி எங்கோ ஒரு அதிகார பீடத்தின் அடிமனதில் ஆழ பதிந்துள்ளதா? போர் முடிந்து 7 வருடங்களின் பின்னர் கூட கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் வாடுவது எம்மால் சகிக்க முடியாதிருக்கின்றது. புதிய நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழும் 17க்கு அதிகமான சித்திரவதை நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றால் எமது கூட்டான மனோநிலைகளில் மாற்றம் ஏற்படவில்லையா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. காணாமல் போனோர் பற்றி இதுவரை என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? காணாமல் போனவர் காரியாலயம் காலத்தை கடந்து கடத்தும் கரவு திட்டமா என்று கேட்க வேண்டியிருக்கின்றது. போர் முடிந்து 7 வருடங்களுக்கு பின்னர் தான் இந்த காரியாலயம் திறக்கப்பட்டுள்ளது. அதுவும் சர்வதேச நெருக்குதல்களின் காரணமாக. இன்னமும் எவ்வளவு காலம் சென்றால் படையினரிடம் கையளிக்கப்பட்ட, சரணடைந்த அல்லது தஞ்சமடைந்த எம் மக்கள் பற்றி தரவுகள் கிடைக்கப்பெறலாம்? போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமாக இதுவரை எடுக்கப்பட்ட திடமான நடவடிக்கைகள் என்ன? எம் மக்கள் குழம்பி போயுள்ளார்கள். இதற்கான விளக்கங்களை யார் தருவார்கள்? அவற்றை கோரித்தான் இந்த பேரணி. நாவற்குழியில், முருங்கனில், வவுனியாவில், முல்லைத்தீவில் 10,000-க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுள்ளன. இது எதற்காக? எமது தனித்துவம் பேணப்படும், எமது உரித்துக்கள் வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறி வரும் இந்த வேளையிலே இவ்வாறான குடியேற்றங்கள் எமது மக்களுக்கு குழப்பத்தை விளைவிக்கின்றன. இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் படிப்படியாக இலங்கை பூராகவும் வாழ்ந்து வந்த தமிழ் பேசும் மக்கள் அடித்து துரத்தப்பட்டு வெளிநாடுகள் சென்றவர்கள் போக, பெரும்பாலானவர்கள் வடக்கு கிழக்கில் தங்கள் தாயக பிரதேசங்களில் அவர்கள் பஞ்சம் புக, இங்கும் வந்து எமது இன அடையாளங்களை அழிக்கவும் குடிப்பரம்பலை மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றால் இக்குழப்பத்தை யாராவது தீர்த்து வைப்பார்களா என்று கேட்டு வைக்கவே இந்த பேரணி. இது யாருக்கும் எதிரானதல்ல. ஆனால் எமது வடமாகாணத்தில் நடைபெறும் பல நடவடிக்கைகள் பற்றி நாம் அறிய விரும்புகின்றோம். அவற்றிற்கான காரணங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். உதாரணத்துக்கு, ஏன் சிங்கள முஸ்லிம் மக்களின் மீள் குடியேற்றத்துக்கு மத்திய அமைச்சர்கள் உடனான ஒரு சேலணி வேண்டி இருக்கின்றது? ஒரு தனி சேலணி. மத்திய மக்களின் மீள் குடியேற்றத்திற்கு சேலணி வேண்டாமா? இந்தியாவில் இருந்து வரும் நமது இடம்பெயர்ந்தோர் சம்பந்தமாக போதிய கவனம் செலுத்தி உள்ளோமா? இவையெல்லாம் சிந்திக்க வைக்கின்றது எங்களை. கேரளத்தில் உப்பளம் அமைக்க மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அது பற்றி எமக்கு எதுவுமே தெரியாது. பாதிக்கப்படும் எமது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எம்மை புறக்கணித்து மத்திய அரசாங்கம் எமது வடமாகாணத்தில் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்குவதின் சூட்சுமம் என்ன?
போர் முடிந்து 7 வருடங்கள் ஆன பின்னரும் ராணுவம் பல ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அவற்றில் பயிர் செய்து பயன்களை அனுபவிப்பதின் அர்த்தம் என்ன? உல்லாச விடுதிகள், விவசாய பண்ணைகள், தனியார் வாசஸ்தலங்கள் தொடர்ந்து படையினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதின் நியாயம்தான் என்ன? ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் அனைத்தையும் விடுவிக்காததன் காரணம் என்ன? மேலும் பல ஏக்கர் மக்கள் காணிகளை இப்பொழுதும் புதிதாக கையகப்படுத்தும் இராணுவத்தினரின் நடவடிக்கை எம் மக்களின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. போர்க்குற்ற பொறிமுறை கலப்பு பொறிமுறையாக இருக்க வேண்டும் என்பது 2015 ஆண்டின் செப்டம்பர் மாத சர்வதேச எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு வழக்கு நடத்தினர் வெளிநாட்டு நீதிபதிகள் சர்வதேச போர்க்குற்ற சட்டத்தை உள்ளேற்றல் போன்றவை இல்லாமல் கலப்பு பொறிமுறையை நிராகரித்து மீண்டும் உள்ளக பொறிமுறையை மட்டும் எமது நல்லாட்சி அரசாங்கம் நாடுவது எமக்கு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு நீதி கிடைக்காமல் செய்ய எடுக்கப்படும் முன்னேற்பாடுகளா இவை என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இவை மட்டுமல்ல, எமது வடக்கு கிழக்கு மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் இப்பொழுதும் பறிக்கப்பட்ட நிலையிலேயே அவர்கள் காலத்தை ஒட்டி வருகின்றார்கள். தென்னிலங்கை மீனவர்கள் வடக்கு கிழக்கு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைவது மாத்திரமன்று எமது மீனவர்களின் படகுகளை சட்டவிரோதமாக படையினர் உதவியுடன் கைப்பற்றுகின்றார்கள், வாடிகளை அமைக்கின்றார்கள், சட்டவிரோத மீன்பிடி முறைகளை கையாள்கின்றார்கள், கடல் வளங்கள் சூறையாடப்படுகின்றன. இந்நடவடிக்கைகளால் எமது வடக்கு கிழக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது. மயிலிட்டி துறைமுகம் இன்னமும் மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இவற்றை யாரிடம் சொல்வது? சொன்னாலும் எங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குமா? இவற்றை உலகறிய செய்யத்தான் இந்த பேரணி. வடக்கு கிழக்கில் 2009 ஆண்டு மே மாதம் வரையில் போதைப்பொருள் பாவனை இல்லாமல் இருந்தது. இதனை மத்திய அரசாங்க உயர் அதிகாரிகள் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், என் முன்னிலையிலேயே ஏற்றுக்கொண்டார்கள். 2009 ஆண்டு மே மாதத்தின் பின்னர் சுமார் 1.5 லட்சம் படையினர் பாதுகாப்பு என்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் குடியமர்ந்து இருக்கும் நிலையில் பெரும்பான்மையின போலீசாரை எமது போலீஸ் நிலையங்களில் பதவியில் நிறுத்தியுள்ள நிலையில் நாளாந்தம் 100 கணக்கான கிலோ கஞ்சா வடபகுதியை வந்தடைகின்றது. மேலும் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களும் வந்தடைகின்றன. அதிகப்படியான மதுசாரமும் விற்பனையாகின்றன. இது எப்படி? சட்டமும் ஒழுங்கும் எங்கள் கைவசம் இல்லை. அது சட்டத்தில் தந்திருந்தும் எம்மிடம் இல்லை, எமக்கு தரப்படவும் இல்லை. அப்படியானால் இவை எவ்வாறு சாத்தியமாகியுள்ளன, அல்லது இவை ஏன் நடக்கின்றன? இவை எமது இளஞ்சந்ததியினரை திட்டமிட்டு அழிக்கும் ஒரு செயல்பாட்டின் அங்கமா என்ற கேள்விக்கு யார் பதில் தருவார்கள்? இதனை எமது பெரும்பான்மையின சகோதர சகோதரிகளிடமும் உலக நாட்டு மக்களிடமும் கேட்கத்தான் இந்த பேரணி. தனியாக சொன்னால் எவரும் கேட்க மறுக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நடைபயின்று வந்து பலராக கேட்கின்றோம். இந்த வெயிலிலே எமது மனக்கிலேசத்தை வெளிப்படுத்துகின்றோம். மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் சேர்ந்து கேட்கின்றோம், பதில் தருவார்களா? அடுத்து அரசியல் யாப்புக்கு வருவோம். தொடர்ந்து தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்பட்டு வந்துள்ளார்கள். ஆங்கிலேயர் அதிகாரங்களை உள்ளூர் வாசிகளுக்கு வழங்கப் போகின்றார்கள் என்று தெரிந்ததும் 1919 அதிகாரத்தை தம் கைவசம் வைத்திருக்க பெரும்பான்மையின மக்கள் தலைவர்கள் கங்கணம் கட்டிவிட்டார்கள். அதிகாரம் முழுமையாக பெரும்பான்மையின மக்களிடம் சென்று விட்டது. எமது மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது இவ்வளவு தருகின்றோம், இன்னும் கொஞ்சம் தருகின்றோம், சரி இவ்வளவுதான், இதுக்கு மேல் கேட்கப்படாது என்றெல்லாம் பேரம் பேசி வந்திருக்கின்றார்கள். இது இவ்வளவுக்கும் தமிழ் பேசும் மக்கள் காலாதி காலமாக 2000 வருடங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையின மக்களாக வசித்து வருகின்றார்கள். இங்கு சிங்கள மக்கள் எப்பொழுதும் வசிக்கவில்லை. சிங்கள மொழி நடைமுறைக்கு வந்ததே கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டளவில். பேராசிரியர் இங்கு இருக்கின்றார். தமிழ் மக்கள் பௌத்தர்களாக சில தமிழ் மக்கள் பௌத்தர்களாக சில 100 வருட காலம் மாறி இருந்தவையே பௌத்த மத எச்சங்கள் வடக்கு கிழக்கில் காணப்படுவதற்கு காரணம். அப்படி இருந்தும் எம்மை வந்தேறு குடிகள் என்றும் வடக்கு கிழக்கில் சிங்கள மக்கள் முன்னர் வாழ்ந்தார்கள் என்றும் அவர்கள் விரட்டப்பட்டு விட்டனர் என்றும் புதிய சரித்திரத்தை வேண்டுமென்றே எழுத தொடங்கிவிட்டனர்.
தாம் எழுதிய புதிய சரித்திரத்தின் அடிப்படையிலேயே இவ்வளவு தருகின்றோம், இன்னும் கொஞ்சம் தருகின்றோம் என்று பேரம் பேச துணிந்துள்ளார்கள். இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தாயகம், அவர்களுக்கு சுயாட்சி கொடுப்பது காலத்தின் கட்டாயம். இந்த நாடு சமாதானத்துடனும் நல்லுறவு உறவுடனும் அரசியல் சமூக பொருளாதார விடிவை நோக்கி பயணிக்க விரும்பினால் சமஷ்டி அரசியல் முறை ஒன்றுதான் அதற்கு தீர்வாக அமையலாம். இதில் கட்சிகளும் எங்களுடைய மக்களும் உறுதியாக இருக்கின்றார்கள். ஒற்றையாட்சியானது அதிகாரங்களை தொடர்ந்து பெரும்பான்மையின மக்களின் கைகளிலேயே தேக்கி வைக்க செய்யும். தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மொழி பேசும் மக்களும் சுமூகமாக சம அந்தஸ்துடன் நல்லுறவுடனும் இனியாவது வாழ்வதானால் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் பேசும் மக்களுக்கு அவர்களின் சுயநிர்ணய உரிமையை மதித்து சுயாட்சி வழங்குவதுதான் ஒரே வழி. அதனால் தான் நாங்கள் சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்தி வருகின்றோம். அதற்கேற்றவாறு அரசியல் யாப்பு பற்றிய நகர்வுகள் நடப்பதாக தெரியவில்லை. ஏனோ தானோ என்று மூடி மொழிகி ஒரு அரசியல் தீர்வை தரலாம் என்று தெற்கு நினைப்பதாக எமக்கு தோன்றுகின்றன. எமக்கு தர வேண்டிய உரித்துக்கள் எமது குழுமம் ரீதியான உரித்துக்களே அன்றி தனிப்பட்டவர்களுக்கு அளிக்கும் உரித்துக்கள் அல்ல. வடக்கு இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்பதை ஏதோ கேட்கக்கூடாததை நாம் கேட்பதாக தெற்கில் நோக்கப்பட்டு வருகின்றது. பல தமிழ் பேசும் மக்களால் கூட அவ்வாறே நோக்கப்படுகின்றது. கொழும்பில் நாங்கள் வடக்கு கிழக்கு இணைப்பை கேட்பதன் காரணம் என்ன? ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருந்தது. தமிழ் சிங்கள மொழிகள் ரெண்டுக்கும் சம அந்தஸ்து அளிக்கப்பட்டு வந்தது. அந்த காலத்திலே ஆங்கிலேயரிடம் இருந்த நாடு எமக்கு கைமாறியதும் பெரும்பான்மையினர் சிங்களம் மட்டும் சட்டத்தை கொண்டு வந்து சிங்கள மொழியின் ஆதிக்கத்தை நாடு பூராகவும் திணித்தார்கள். முழு நாடும் சிங்கள பௌத்த நாடே என்ற சரித்திர ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்தை அதன் பின் வெளியிட்டார்கள். ஆகவே சிங்கள மொழியையும் பௌத்த மதத்தையும் பௌத்த சிங்களவர் மிக குறைவாக வாழும் பிரதேசங்களில் கட்டாயமாக திணிக்கக்கூடும் என்ற பயம் எமக்கு வந்திருக்கின்றது. இந்த அந்த வழியில் தான் அண்மைக்கால நடவடிக்கைகளும் தெற்கிலிருந்து முடுக்கி விடப்பட்டுள்ளன. இது 1972 ஆண்டின் அரசியல் யாப்பு நடைமுறைக்கு வந்த பின்னரே கூர்மம் பெற்று வருகின்றது. பௌத்த கோயில்கள் கட்டுவது பற்றி, புத்த சிலைகள் அமைப்பது பற்றி ஏற்கனவே கூறிவிட்டேன். தமிழ் பேசும் எமது பிரதேசங்களில் இன்னமும் சிங்கள மொழியிலேயே முறைப்பாடுகள் காவல் நிலையங்களில் எழுதி கொள்ளப்படுகின்றன. மொழிபெயர்ப்புகளை தருவதாக சென்ற கிழமை கூட எமக்கு அறிவிக்கப்பட்டது. எமது வடகிழக்கு பிராந்தியங்களில் எமது பாரம்பரிய மொழியில் நடவடிக்கைகளை நடாத்தி செல்ல எமக்கு உரித்தில்லை. எமது காணிகள் பறிபோகின்றன. இராணுவம் மாகாணத்துக்கு வெளியில் இருந்து வருபவர்களை இங்கு குடியிருக்க சகல வசதிகளும் செய்து கொடுக்கின்றார்கள். எனவே வடக்கு கிழக்கை சிங்கள பௌத்த பிரதேசமாக மாற்ற பிரயத்தனங்கள் எடுக்கப்பட்டு வருவதால் எமது மொழியையும் மதங்களையும் பாரம்பரியங்களையும் பாதுகாக்க வடக்கு கிழக்கு இணைப்பை கோரி நிற்கின்றோம். வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் தமிழ் பேசும் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்கள் என்பதை வலியுறுத்தவே வடக்கு கிழக்கு இணைப்பு அத்தியாவசியமாகின்றது. அதனை சிங்கள மக்கள் ஏற்பார்களா என்றதொரு சந்தேகம் எம்மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. உண்மையை சிங்கள மக்கள் ஏற்க வேண்டும் என்பதுதான் எமது வாதம். வடக்கு கிழக்கில் பாரம்பரியமாக தமிழ் பேசும் மக்களே வாழ்ந்தார்கள் என்பதை சிங்கள மக்கள் ஏற்காவிட்டால் சர்வதேச வரலாற்று ஆசிரியர்களை அழைத்து நாம் கூறுவது சரியா அல்லது அண்மை காலங்களில் பெரும்பான்மையினர் கூறி வருவது சரியா என்பதை ஆராய்ந்து பார்க்கட்டும். சிங்கள பௌத்த மக்கள் பாரம்பரியமாக பலகாலம் வாழ்ந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தமிழ் மக்கள் வந்தேறு குடிகளாக நுழைந்து ஆக்கிரமித்தார்கள் என்பது சரித்திரபூர்வமாக ருசுவாகினால் நாங்கள் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு கோரிக்கையே கைவிடுகின்றோம். அண்மைய பல சரித்திரபூர்வ கண்டுபிடிப்புகள், தொல்பொருள் ஆராய்ச்சிகள், நவீன தொழில்நுட்ப பொறிமுறைகளின் அடிப்படையில் தமிழ் மக்களின் வடக்கு கிழக்கு நீண்டகால இருப்பை ருசுப்படுத்துவதாகவே அமைந்துள்ளன. திடீரென்று ஒரு அரசியல் யாப்பை தமிழ் பேசும் மக்கள் மீது திணிப்பதை நாம் ஏற்க மறுக்கின்றோம்.
சிங்கள மக்கள் எதிர்க்க கூடும் என்பதற்காக எங்கள் உரிமைகளை எந்த அரசாங்கமும் சிதைக்க முயற்சிக்க கூடாது. 18 தடவைகள் சென்ற அரசாங்கம் இருந்த காலத்தில் பல கலந்துரையாடல்கள் இரகசியமாக தமிழ் மக்கள் தலைவர்களுக்கும் அப்போதைய அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெற்றன. அவை பற்றி எதனையும் எவருமே வெளியிடவில்லை. அரசியல் யாப்புகளினால் பாதிக்கப்பட போகும் மக்கள் நாங்கள் தான். எங்கள் கருத்துக்களை செவிமடுக்காவிடில் எமது இனத்தின் அவலங்கள், ஐயங்கள், அனர்த்தங்கள் தொடர்ந்தே செல்வன. ஆகவேதான் இந்த பேரணி மூலமாக தமிழ் பேசும் மக்களின் ஏகோபித்த கரிசனைகளை நாம் வெளிக்கொண்டு வரும் விதத்தில் இந்த பேரணியை கட்சி பேதமின்றி நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இத்தருணத்தில் ஏன் என்று கேட்கின்றார்கள் நம்மவரில் சிலர். இத்தருணத்தில் எம் கரிசனைகள், இத்தருணத்தில் எமது கரிசனைகளை ஊரறிய, நாடறிய, உலகறிய கூறாவிடில் பின் எப்பொழுது கூறப்போகின்றோம்? எமது எதிர்பார்ப்புகள் வரப்போகும் அரசியல் யாப்பினால் திருப்திப்படுத்தப்படுவன என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதுவரை காலமும் தம் கைவசம் வைத்திருந்த அதிகாரத்தை எம்முடன் பெரும்பான்மையின தலைவர்கள் நியாயமாக பகிர்ந்து கொள்வார்கள் என்று நாம் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறு பகிர்ந்தார்களே ஆனால் எமக்கு மகிழ்ச்சி. இல்லை என்றால் எமது கரிசனைகளை எப்பொழுது நாம் வெளிக்காட்டப் போகின்றோம்? மத்தியின் மேலாதிக்கம் தற்பொழுதும் தொடர்கின்றது. இராணுவ பிரசன்னம் தொடர்கின்றது. ஆக்கிரமிப்புகள் தொடர்கின்றன. அரசியல் கைதிகள் பிரச்சனை தொடர்கின்றது. காணாமற் போனோர் பிரச்சனை தொடர்கின்றது. மத ரீதியான ஆக்கிரமிப்பும் தொடர்கின்றது. வடமாகாண மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணிக்கும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இந்த நேரத்தில் எமது கரிசனைகளை நாம் வெளிப்படுத்தாவிட்டால் எந்த நேரத்திலும் முடியாது போய்விடும். புதிய அரசியல் யாப்பு தயாரித்தலானது எமது கரிசனைகளை உள்ளேற்க வேண்டும். இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டி அழகை உறுதிப்படுத்தும் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இறுதி தீர்வு கட்டியமைக்கப்பட வேண்டும். காணி, போலீஸ், நிதி போன்ற அதிகாரங்கள் முழுமையாக எமக்கு வழங்கப்பட வேண்டும். இதனை சர்வதேச நாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும். இராணுவம் படிப்படியாக குறிப்பிட்ட காலத்தினுள் வாபஸ் பெற வேண்டும். சட்டத்திற்கு புறம்பாக புத்த விகாரைகள் சிலைகள் அமைப்பது நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு தமிழ் பேசும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக நடைபெற வேண்டும். காணாமல் போனோர் பற்றிய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் வலியுறுத்தத்தான் இந்த பேரணி. இவ்வாறான எமது கரிசனைகளை கருத்தில் கொள்ளாது, அவற்றிற்கு தீர்வை காணாமல் நல்லிணக்கம் பற்றியும் புதிய அரசியல் யாப்பு பற்றியும் பேசுவது கரத்தை குதிரைக்கு முன் கூட்டுவதற்கு ஒப்பானது. எமது சிங்கள சகோதர சகோதரிகள், ஏன் எமது இராணுவ, கடற்படை, விமானப்படை சகோதர சகோதரிகள் எமது மனோநிலையை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். நாங்கள் இன்று கூறுவதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம், புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். எமது இன்றைய கேள்விகளுக்கு பதில் கூற அதிகாரத்தில் உள்ளோர் கடமைப்பட்டுள்ளார்கள் என்று கூறி என் பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.